அனைவருக்கும் வணக்கம். -60 டிகிரி செல்சியஸ் குளிர் வந்து எங்கே இருக்கும்? நம்ம வாழக்கூடிய தென்னிந்திய பகுதிகளில் எங்கேயுமே அந்தளவுக்கு குளிர் கிடையாது. ஊட்டியாக இருக்கட்டும், கொடைக்கானலாக இருக்கட்டும், அந்தளவுக்கு ஒரு கடுமையான குளிர் இங்கே எங்கேயுமே கிடையாதுங்க. வட இந்தியாவில் நம்மளோட எல்லை பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய பாகிஸ்தான் இந்தியாவுக்குமான எல்லை பகுதி, இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான எல்லை பகுதிகள் பார்த்திங்கன்னா, பெரும்பாலான எல்லை பகுதிகள் கடுமையான குளிர் நிலவக்கூடிய மலை பிரதேசங்களில் தான் இருக்குது. அந்த மலை பிரதேசங்களில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு முக்கியமாக அவங்க நம்மளை பாதுகாக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அவங்கள பாதுகாத்துக்கக்கூடிய ஒரு முக்கியமான உபகரணம் எது அப்படின்னா, அவங்களோட ட்ரெஸ்ஸு தான். அந்த ஆடை தான் வந்து கடுமையான குளிரை தாங்கக்கூடிய அந்த ஆடைகள். அவங்க கையில் போடக்கூடிய க்ளவுஸு, தலையில் போடக்கூடிய தொப்பி, கண்ணுக்கு போடக்கூடிய கிளாஸு, ஷூ, சாக்ஸு, ட்ரௌசர், எல்லாமே வந்து ஹை கிரேடாக இருக்கக்கூடிய கடுமையான குளிரை தாங்கக்கூடிய வகையில் தயார் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஆடைகள் எல்லாமே இது நாள் வரைக்கும் வெளிநாடுகளில் இருந்து தான் இறக்குமதி பண்ணி நம்ம இராணுவ வீரர்களுக்கு கொடுத்துக்கிட்டு வந்திருக்கிறாங்க. அமெரிக்கா, ஆஸ்திரியா, இத்தாலி போன்ற நாடுகளிலிருந்து பெரிய அளவில் இறக்குமதி பண்ணி நம்ம இராணுவம் பயன்படுத்திக்கிட்டு இருந்தது. இப்போ மேக் இன் இந்தியா அந்த திட்டத்தின் கீழே இந்த பொருட்களையும் வந்து நம்மளே தயார் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா வருடத்திற்கு 50,000 முதல் 90,000 செட்டு அந்த ட்ரெஸ்ஸு வாங்குவாங்களாம். ஆனால் இப்போ நமக்கும் சீனாவுக்குமான பிரச்சனை தொடர்ந்து அதிகமாக போய்கிட்டே இருக்குது. அவங்க அதிகப்படியான இராணுவ வீரர்களை எல்லை பகுதியில் திடீர் திடீர்னு அந்தந்த இடத்துல வந்து குமிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு தக்கன நம்மளோட இராணுவமும் சலிக்காமல் அதை விட ஒருபடி அதிகமாகவே இராணுவ வீரர்களாக இருக்கட்டும், இராணுவ தளவாடங்களாக இருக்கட்டும், அந்த எல்லை பகுதியில் கொண்டு போய் நிலைநிறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ தொடர்ந்து அந்த எல்லை பகுதியில் இராணுவ வீரர்கள் தொடர்ந்து வருடக்கணக்கில் இப்போ அங்கேயே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அவங்களுக்கு தேவையான அந்த கடுமையான குளிரை தாங்கக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸு, மற்ற உபகரணங்கள் எல்லாமே அதிகப்படியான தேவை ஏற்பட்டு இருக்குது. அதனால் நம்மளோட பாதுகாப்பு அமைச்சகம் வந்து ஒரு பெரிய ஒப்பந்தத்தை கொடுத்துருக்குறாங்க. அது உள்நாட்டு உற்பத்தியாளர்களுக்கு தான் அந்த ஒப்பந்தத்தை கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் கேட்கக்கூடிய அந்த தரத்தில் இந்த ஜெர்கின், மற்ற உபகரணங்கள் எல்லாமே தயார் பண்ணி கொடுத்தா கண்டிப்பாக நாங்கள் உங்கள்கிட்ட கொள்முதல் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இங்கே தயார் பண்ணக்கூடிய அந்த நிறுவனங்கள் அதற்கான மூலப்பொருளை வந்து இந்திய நிறுவனங்கள்கிட்டருந்தே எடுத்து நீங்கள் தயார் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் வந்து ஒரு ரொம்பவே நல்ல விஷயம். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அந்த மணியானது வந்து நம்ம நாட்டுக்குள்ளே தான் இருக்கும், வெளியில் போகாது. அது மாதிரி ஒரு நல்ல விஷயம். லடாக்கில் பார்த்திங்கன்னா நார்மலாகவே அங்கே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் -10 டிகிரி நைட்டில். சியாச்சினில் பார்த்திங்கன்னா -60 டிகிரி, வின்டர்லாம் வந்து -60 டிகிரிங்கிறாங்க. -60 டிகிரின்னு நினச்சி பாருங்கள். அங்கே -60 டிகிரியில் ஒரு மனுஷன் பாதுகாப்புக்கு இராணுவ வீரர், நம்மளோட அண்ணனோ அப்பாவோ தம்பியோ ஒருத்தர் அங்கே போய் இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்கள காப்பாற்றிக்கிறதே பெரிய விஷயம். ஆனால் அந்த இடத்துல கூட நமக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கிறாங்க, அங்கே அந்த மலை பிரதேசங்களில் வந்து பனி பிரதேசங்களில் ரோந்து போகிறாங்க, நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து உண்மையிலே நம்மலாம் வந்து பெருமைப்படக்கூடிய விஷயம். ஏன்னா அவ்வளோ கடுமையான சூழ்நிலை இருக்கக்கூடிய இடத்துல கூட அவங்க பாதுகாப்பாக இருக்கிறதுனால தான் நம்ம இடத்துல இங்கே வந்து இவ்வளோ ஃப்ரீயாக சுதந்திரமாக என்ன வேணாலும் பேசிக்கலாம், என்ன வேணாலும் சொல்லலாம் அப்படிங்கிற அளவுக்கு சுதந்திரம் போயிடுச்சு. நம்ம இங்கே ரொம்ப ரொம்ப சேஃபாக பாதுகாப்பாக இருக்கிறோம். இதற்கு எல்லாத்துக்கும் வந்து முக்கியமாக அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ லடாக் பிராந்தியம், டெப்சாங், பாங்காங் சோ, நாதலா போஸ்ட், இது எல்லாமே கடுமையான குளிர் நிலவக்கூடிய இந்த பிரதேசங்கள். வருடத்திற்கு வந்து 50,000 முதல் 90,000 செட்டு இந்த ட்ரெஸ்ஸு வந்து வருட வருடம் நம்மளோட இராணுவம் வந்து ஆர்டர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த வருடம் அதிகப்படியான இராணுவ வீரர்கள் வந்து இந்தியா சீனா எல்லை பகுதியில் வந்து அங்கே டெப்ளாய் பண்ணியிருக்கிறதுனால ஒரு 30,000 செட்டு அதிகமான ட்ரெஸ்ஸு ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க. அது இல்லாமல் கை க்ளோஸ் வந்து 300,000 செட்டு அதிகமான கை க்ளோஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த அதிகப்படியான குளிர் இருக்கக்கூடிய அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு நுரையீரல் பிரச்சனை வந்து அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மூச்சுத்திணறல், இருமல், நுரையீரல் வந்து வீக்காக இருங்கிறாங்க, இறுக்கம், இது மாதிரி பல பிரச்சனை வரும் அப்படிங்கலாம். அதனால் அந்த உயிர்காக்கும் கருவி அந்த கரெக்டான டைமிங்கில் வந்து அவங்களுக்கு உடனடியாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கல அப்படின்னா அவங்களோட உயிருக்கே ஆபத்தாக அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த உயிர்காக்கும் கருவின்னு சொல்லக்கூடிய ஹை ஆல்டிடியூட்
பல்மோனரி எடிமான்னு சொல்லக்கூடிய அந்த உயிர் காக்கும் உபகரணங்கள் 500 நம்பர்ஸ் வாங்கிறதுக்கு ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. மேற்கொண்டு வீரர்கள் தங்கக்கூடிய கூடாரம், அந்த பனிமலை ஏறுவதற்கான உபகரணங்கள், பனிச்சரிவுகளில் யாராவது வீரர்கள் உள்ளே சிக்கியிருக்கிறாங்களா அப்படிங்கிறத டிடெக்ட் பண்ணக்கூடிய கருவிகள் எல்லாத்தையுமே வாங்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட இன்றைக்கி சொல்லணும்னு நினச்ச விஷயம் இது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. தொடர்ந்து வந்து வீடியோ பதிவேற்றம் செய்யப்படும். அனைத்து வீடியோக்களுமே பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இது சம்மந்தப்பட்டு ஆர்மி சம்மந்தப்பட்ட தான் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. அடுத்து ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சில ஃபோட்டோஸ் மட்டும் இப்போ லாஸ்ட்டில் போடுறேன், அதை பாருங்கள். இது மாதிரி இடம் எந்தளவுக்கு வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான சூழலில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த ஃபோட்டோஸை பார்க்கும்போதே நமக்கு தெரியும். பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.